ஹமாஸோட அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலுக்கு அப்புறம் உலகம் முழுக்க காசா பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. காசா ஸ்ட்ரிப்ல என்ன நடக்குது, இஸ்ரேலிய படைகளோட தாக்குதல் எந்த மாதிரி இருக்கு, பாலஸ்தீனியன் மக்கள் காசா ஸ்ட்ரிப்ல என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு மக்கள் இறந்திருக்காங்க, இஸ்ரேலிய படைகள் காசா ஸ்ட்ரிப்ல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, இந்த மாதிரி விஷயங்களை தான் இன்டர்நேஷனல் மீடியாவும் சரி இந்தியன் மீடியாவும் சரி எல்லாருமே இந்த விஷயங்களை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு சைட்ல இன்னொரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டும் நடந்துட்டு இருக்கு. பாலஸ்தீனியன் மக்களை பொறுத்தளவில் காசா ஸ்ட்ரிப்பில் மட்டும் அவங்க இல்லை, வெஸ்ட் பேங்க்லேயும் பார்த்தோம்னா லட்சக்கணக்கான பாலஸ்தீனியன் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏறக்குறைய 3 மில்லியன் பாலஸ்தீனர்கள் வெஸ்ட் பேங்க் பகுதியிலையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வெஸ்ட் பேங்க் பகுதியிலையும் பார்த்தோம்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஏறக்குறைய 200 பாலஸ்தீனர்கள் வெஸ்ட் பேங்க் பகுதியில் இஸ்ரேலியர்களால் கொல்லப்பட்டிருக்காங்க. இதில் 50 பேர் குழந்தைகள். அது மட்டும் இல்லாமல் அவங்க தங்கியிருந்த பகுதிகளிலிருந்து விரட்டடிக்கப்பட்டிருக்காங்க. நிறையா கிராமங்கள் ஒட்டுமொத்தமாக வெக்கேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ பாலஸ்தீனியன் மக்கள் தங்கியிருந்த கிராமங்கள்லேருந்து அவங்க விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ வெஸ்ட் பேங்க்லேயும் பார்த்தோன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் அங்கேயும் வெடிச்சிட்டு இருக்கு. காசா ஸ்ட்ரிப்பில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நியூஸில் அந்த விஷயங்களை கவர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ கேள்வி என்னன்னா வெஸ்ட் பேங்க் பகுதியில் பாலஸ்தீன மக்கள் ஏன் இறந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் கேள்வி. ஸோ சண்டை இங்கே தானே நடந்துட்டு இருக்கு, அங்கே ஏன் மக்கள் இறந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வெஸ்ட் பேங்க் பகுதியில் பாலஸ்தீனியன் மக்கள் ஏன் இறந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பாலஸ்தீனை பொறுத்தளவில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் காசா ஸ்ட்ரிப்ல இருந்து இஸ்ரேல் மேல பெரிய ஒரு தாக்குதலை தொடுக்கிறாங்க. இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் இஸ்ரேலியர்கள் என்ன பண்றாங்கன்னா வெஸ்ட் பேங்க் பகுதியில் வாழக்கூடிய பாலஸ்தீன மக்கள் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போறதை ஸ்டாப் பண்றாங்க. ஸோ பாலஸ்தீனியன் மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதை தடுத்து நிறுத்துறாங்க. அவங்களோட மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை ஃப்ரீஸ் பண்றாங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், வெஸ்ட் பேங்க் பொறுத்தளவில் பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி கண்ட்ரோலில் தானே இருக்குது, அது பாலஸ்தீனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தானே இருக்குது. ஸோ இஸ்ரேலர்கள் எப்படி பாலஸ்தீனியர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறத ஸ்டாப் பண்ண முடியும் வெஸ்ட் பேங்கில் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா வெஸ்ட் பேங்கோட ஹிஸ்ட்ரியை நம்ம கொஞ்சம் பின்னுக்கு போய் பார்க்கணும். 1995 கொண்டு வரப்பட்ட ஆஸ்லோ அக்கார்ட்ஸ் படி வெஸ்ட் பேங்க் பகுதியை மூணாக பிரிக்கிறாங்க. ஏரியா ஏ, ஏரியா பி, ஏரியா சி அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா வெஸ்ட் பேங்க் பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பகுதிகள் 60% பகுதிகள் இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வருது, 18% பகுதிகள் பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி கட்டுப்பாட்டு கீழே வருது, மீதம் இருக்கக்கூடிய 22% பார்த்தோம்னா இஸ்ரேலிய கட்டுப்பாட்டுலையும் பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி கட்டுப்பாட்டு கீழேயும் வருது. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து மீதம் இருக்கக்கூடிய 22% நிலப்பரப்பை அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ வெஸ்ட் பேங்க் பகுதியும் பார்த்தோம்னா பெரும்பாலும் இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் வருது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ஆஸ்லோ அக்கார்ட்ஸை 1995 கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேலியர்கள் என்ன பண்றாங்க, நிறைய பகுதிகளை ஆக்கிரமிக்கிறாங்க. பாலஸ்தீனியன் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளெல்லாம் ஆக்கிரமிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா பாலஸ்தீனியன் மக்கள் சின்ன சின்ன பாக்கெட்ஸுக்குள்ளே சுருக்கப்பட்டிருக்காங்க, தீவுகளாக மாற்றப்பட்டிருக்காங்க. பாலஸ்தீனியன் மக்கள் வாழக்கூடிய பகுதிகள்லாம் பார்த்தோம்னா சின்ன சின்ன தீவுகளாக மாறியிருக்கு. அவங்க வாழக்கூடிய அந்த பகுதிகளை சுற்றி இஸ்ரேலியர்கள் கம்ப்ளீட்டாக ஆக்கிரமித்து சுற்றி வளைச்சிட்டாங்க. ஸோ இப்போ பாலஸ்தீன மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா இஸ்ரேலியர்களோட பர்மிஷன் இல்லாமல் அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. ஏகப்பட்ட செக் பாயிண்ட்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட செக்யூரிட்டி செக்அப்ஸ் இருக்கும், இதெல்லாம் தாண்டி தான் அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். ஸோ இப்போ இஸ்ரேலியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் அவங்களோட செக்யூரிட்டியை டைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாலஸ்தீன மக்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த விஷயத்தை செய்கிறதுக்காக இஸ்ரேலியன் கவர்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, இஸ்ரேலி ஆக்கிரமிப்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கையில் துப்பாக்கிகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்கள் கையிலையும் துப்பாக்கி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் கையிலையும் துப்பாக்கி இருக்குது. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தோம்னா அக்டோபர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் பாலஸ்தீன மக்கள் மேலே பெரிய கோபம். ஏன்னா நம்ம நாட்டு மக்களை வந்து ஆயிரக்கணக்கான பேரை கொண்டுட்டாங்க, ஏறக்குறைய 1400 பேரை ஹமாஸ் கொண்டுட்டாங்க. ஸோ இவங்களை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு கோபமும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ கையில் துப்பாக்கி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாலஸ்தீன மக்களை ரொம்ப கடுமையாக கையாளுறாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த மக்களை சுடவும் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களாலையும் இஸ்ரேலியன் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸாலையும் ஏறக்குறைய 200 பாலஸ்தீனியன் மக்கள் பார்த்தோன்னா கொல்லப்பட்டிருக்காங்க அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து இப்போ
வரைக்கும் ஏறக்குறைய 200 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுல 50 பேர் பார்த்தோம்னா குழந்தைகள். சோ இப்ப வெஸ்ட் பேங்க்ல வாழக்கூடிய பாலஸ்தீன மக்களும் பார்த்தோம்னா ரொம்ப கோவமா இருக்காங்க. அவங்கள பொறுத்தளவுல 200 பேர் இறந்திருக்காங்க. ரெண்டாவது இஸ்ரேலியர்கள் தினம் தினம் அவங்கள அவமானப்படுத்தக்கூடிய விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. பாலஸ்தீன மக்களை பொறுத்தளவுல நிறைய பேர் இஸ்ரேலியர்கள் கட்டுப்பாட்டில் கூடிய பகுதிகளில் போய் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ உள்ள போயிட்டு வெளியே வர வேண்டியது இருக்கும். அவங்களோட வீடுகள்ல இருந்து பக்கத்துல இருக்க ஏரியாவுக்கு போக வேண்டியது இருக்கும். இப்படிலாம் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய செக் பாயிண்ட்ஸ்லாம் தாண்டி தான் போகணும். ஸோ இந்த செக் பாயிண்ட்ஸை தாண்டி பாலஸ்தீன மக்கள் போகும்போது இஸ்ரேலியர்கள் அவங்கள அங்கே அவமானப்படுத்தக்கூடிய வேலைகள்லையும் ஈடுபடுறாங்க. அந்த மக்களை அங்கே செக் பாயிண்ட்ஸில் வெயிட் பண்ண விடுறது, மணிக்கணக்காக அங்கேயே வெயிட் பண்ண விடுறது, சில நேரங்களில் கம்ப்ளீட்டாக செக்அப்க்கு அவங்கள உட்படுத்துறது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது அந்த மக்கள் வந்து பெரிய அளவில் அவமானப்படுத்தப்படுறாங்க. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, காசா ஸ்ட்ரிப்பில் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களும் பாலஸ்தீன மக்கள் தான். ஸோ அங்கே மக்கள் இறக்கும் போது வெஸ்ட் பேங்க்லேயும் அது மக்கள் மத்தியில் பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த மக்களும் பார்த்தோம்னா இப்போ தெருவுக்கு வந்து போராட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இப்படி நிறையா விஷயங்கள் பாலஸ்தீனின் மக்களுக்கு எதிராக நடக்கும்போது, வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனின் மக்களுக்கு எதிராக நடக்கும்போது நேச்சுரலாக அங்கேயும் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஃப்யூச்சரில் பெரிய ஒரு போராட்டமோ ஒரு புரட்சியோ வெடிச்சிருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. குறிப்பாக நம்ம பாலஸ்தீனோட வரலாறை திரும்பி பார்க்கும்போது பெரிய மக்கள் போராட்டங்கள், பெரிய புரட்சிகள்லாம் நிறையா நடந்திருக்கு. இந்த மாதிரியான மக்கள் கிளர்ச்சிகளை இன்டர்ஃபாடாம் வாங்க. குறிப்பாக 1987 ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபாடா நடந்தது. அதுக்கப்புறம் 2000-2005 வரைக்கும் பார்த்தோம்னா செகண்ட் இன்டர்ஃபாடா நடந்தது. 2014 தேர்ட் இன்டர்ஃபாடா நடந்தது. இந்த இன்டர்ஃபாடா நடக்கும் போதெல்லாம் பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் ரோட்டுக்கு வந்து ரொம்ப கடுமையாக போராடின காலகட்டம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழலை பார்க்கும் போதும் வெஸ்ட் பேங்க் பகுதியில் பெரிய ஒரு மக்கள் கிளர்ச்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு. இது போக வெஸ்ட் பேங்க் பகுதியில் வாழக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு இன்னொரு பெரிய கோபமும் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா இஸ்ரேலிய மக்கள் பாலஸ்தீன மக்களோட நிலங்களை ஆக்கிரமிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அக்டோபர் 7 அப்புறம் பெரிய ஒரு வாய்ப்பு அவங்க கைக்கு வந்து சேர்ந்துருக்கு. அதை ஒரு காரணமாக சொல்லி பாலஸ்தீன மக்கள் மேலே அவங்க தாக்குதல்கள் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட வீடுகள்லேருந்து அவங்கள விரட்டி அடிக்கிறாங்க, அவங்களோட கிராமங்கள்லேருந்து விரட்டி அடிக்கிறாங்க. அந்த பகுதிகளையும் இப்ப பார்த்தோம்னா இஸ்ரேலியர்கள் ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து வெஸ்ட் பேங்க்ல வாழக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கும் பார்த்தோம்னா பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கோபம் பெரிய ஒரு கிளர்ச்சியாகவும் மாறலாம். அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டும் ரொம்ப வீக்கான ஒரு கவர்மெண்ட் தான். அங்க இருக்கக்கூடிய பிரசிடென்ட் மஹ்மூத் அப்பாஸ் பார்த்தோம்னா ரொம்ப வீக்கான ஒரு லீடர் தான். அங்க இருக்கக்கூடிய சூழல் அவரோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கண்டிப்பா இல்லை. பாலஸ்தீனியன் மக்களை பொறுத்தளவில் அபாஸ் ஒரு பலவீனமான ஒரு தலைவர், மேற்கத்திய நாடுகள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு செய்யக்கூடிய ஒரு தலைவர் தான். ஸோ அவரை வந்து பெருசாக பாலஸ்தீனியன் மக்கள் மதிக்கிறது இல்லை. ஸோ அபாஸால் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய சூழலை எவ்வளோ நாள் கட்டுப்பாட்டு கீழே வச்சிருக்க முடியும் அப்படின்றது பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இந்த விஷயங்கள் அமெரிக்காவுக்கும் நல்லா தெரியும். சீக்கிரமாக வெஸ்ட் பேங்க்ல பெரிய ஒரு கிளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயம் அமெரிக்காவுக்கும் நல்லா தெரியும். ஸோ இப்போ ஆண்டனி பிளிங்கனும் இஸ்ரேல் கிட்ட ரொம்ப ஷார்ப்பான ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காரு. சீக்கிரமா வெஸ்ட் பேங்க்ல நடக்கக்கூடிய இந்த வன்முறைகளுக்கு ஒரு முடிவு கட்டுங்க, இல்லனா சூழல் மோசமாயிடும் அப்படிங்கற மாதிரி ஒரு வார்னிங் அவரு கொடுக்கறாரு. சோ இப்ப வெஸ்ட் பேங்க்ல ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படிங்கற விஷயங்களை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு அங்க சூழல் ரொம்ப மோசமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். கண்டிப்பா உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி.